வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். வர வர தலைவர் வந்து டெய்லி ஒரு சிக்ஸர் அடிக்கிறாரு. நேற்று ஒரு சிக்ஸர் அடிக்கிறாருனா இன்றைக்கி அதை விட பெரிய சிக்ஸர். நேற்றுக்கு வந்து சிவகார்த்திகேயன், அதாவது ரஜினி ரசிகராக இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயனை தாம் படத்தில் கதாநாயகனை புக் பண்ணி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தினார். அவரை பிக்பாஸ் அந்த இதுக்கே வரவழைச்சு, பிக்பாஸ் ஃபைனலுக்கே வரவழைச்சு அந்த படத்தை பற்றி அறிவிப்பை வெளியிட்டார். அது ஒரு பக்கம். இன்றைக்கி வந்து நடிகர் விஜய் சேதுபதியோட பிறந்தநாள். ஸோ விஜய் சேதுபதிக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து அடுத்த சிக்ஸர் அடிச்சிருக்காரு. அந்த வாழ்த்து வந்து அருமையாக இருக்குது. சந்தையின் பின்னே போகாமல் தனக்கென ஒரு தேடலை கொண்டவர் தம்பி விஜய் சேதுபதி. சந்தையின் பின்னே போகாமல் அப்படின்னா ஒரு மார்க்கெட் என்ன பண்ணுதோ அதை நோக்கியே போகாமல் இவருக்குன்னு ஒரு தேடல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது எது மொத்தமாக எல்லோரும் ஓடுற பக்கம் ஓடாமல் தனக்கான ஒரு தேடலை உடையவராக விஜய் சேதுபதி இருக்கிறார். அவருடைய முயற்சி, அவருடைய முயற்சியும் அவருடைய தேடலும் வீண் போகாது. அடுத்த தலைமுறையின் ஒரு முக்கியமான நடிகராக, கதையின் நாயகனாக தன்னை முன்னிறுத்தி கொண்டவர். அதாவது ஹீரோக்காக கதை எழுதாமல் ஒரு கதைக்கு என்ன தேவையோ அந்த கதையின் நாயகனாக தன்னை முன்னிறுத்தி கொண்ட அடுத்த தலைமுறையின் மிக முக்கியமான நடிகர். அவரது முயற்சியும் அவரது தேடலும் வீண் போகாது. விஜய் சேதுபதி அவர்களுக்கு என் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்.